அனைவருக்கும் வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற அந்த இரத்த குழாய்கள்ல அசுத்த ரத்தம் தேங்கி இருக்கிற அந்த பச்சை நரம்பு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு உண்டான அக்குப்ரெஷர் புள்ளிகளை பத்தி பார்க்க போறோம். இந்த புள்ளிகளை வந்து நீங்க ரெகுலரா மசாஜ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரத்த குழாய்கள்ல இருக்கிற அடைப்புகளை படிப்படியா குறைக்க ஆரம்பிக்கும். இந்த புள்ளிகளை வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்ல வெறும் வயிறு இருக்கும்போது ரெகுலரா நம்ம மார்னிங் வந்து மசாஜ் பண்ணிட்டே வரணும். இதை பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த வலிகள் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த வலிகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சில இயற்கையான உணவு பழக்க வழக்கங்கள் சொல்றதையும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து அந்த அற்புதமான அக்குப்ரெஷர் புள்ளிகளை பார்க்க போறோம். வெரிகோஸ் வெயின்ஸுங்கிற ரத்த குழாய் அடைப்புகளில் இந்த பச்சை நரம்பு தெரியுதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகையோட உள் ஓரத்தில் கொஞ்சம் தள்ளி, அதாவது இந்த நாலாவது அஞ்சாவது விரலுக்கு நேர் ஒரு கோடு போட்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து H7 அப்படிங்கிற ஹார்ட்டோட ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி 3 நிமிஷம் வந்து மெதுவாக மசாஜ் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இந்த மணிக்கட்டு ரேகை ஆரம்பிக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா LU9 அப்படிங்கிற ஒரு இரத்த குழாய் அடைப்புகளை எடுக்கிற ஒரு முக்கியமான புள்ளி இருக்குது. இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணணும். 1 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் பண்ணிங்கன்னா கூட போதும். இந்த பாயிண்ட்டை 1 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காலில் இந்த உட்புற மூட்டுன்னு சொல்லிட்டு இந்த உள்பக்கம் ஒரு கணுக்கால் மூட்டு இருக்கும். இந்த மூட்டோட முன்பக்கத்தில் ஒரு குழி இருக்கும், அதாவது இந்த மூட்டுக்கு முன்னாடி ஒரு குழி மாதிரி தெரியும். இந்த மூட்டோட முன்னாடி இருந்து ஒரு கோடு செங்குத்து கோடு போட்டு இதனோட ஓரத்துலேருந்து ஒரு படுகை கோடு போட்டோம்னா இந்த வெட்டிக்கு ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். இந்த குழியில் SP5 அப்படிங்கிற ஒரு அடைப்பு நீக்கிற புள்ளி இருக்குது. இந்த பாயிண்ட் எல்லா அடைப்புகளையும் நீக்கிற ஒரு அருமையான புள்ளி. இந்த புள்ளியை வந்து இந்த மாதிரி மிதமாக 3 தடவை வந்து 3 நிமிஷம் வந்து 3 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம காலில் இந்த இடத்துல கரெக்டாக இந்த 2வது 3வது விரலுக்கு நேர் மேலே இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு குழி மாதிரி தெரியும், அதாவது இந்த கொலுசு போடுற இடத்துல கரெக்டாக ஒரு குழி மாதிரி தெரியும். இந்த ரேகையை வந்து நம்ம லைட்டாக இப்படி மடக்கி பார்த்தோம்னாலே இந்த குறுக்கு ரேகை போகிறது கரெக்டாக காலில் இந்த குறுக்கு ரேகை போகிறது தெரியும். இந்த ரேகையில் இந்த புள்ளி இருக்குது, ST41 அப்படிங்கிற ஒரு புள்ளி. இந்த புள்ளியை வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த காலில் சுண்டு விரலோட நகக்கண்ணோட கார்னரில் இது ஒரு கழிவுகளை வெளியே தள்ளுற புள்ளி. எந்த வகையான கழிவு இருந்ததுனாலும் இந்த பாயிண்ட் வந்து வெளியில் தள்ளும். நம்ம உடம்புல சளி கழிவுகளாகட்டும் இல்லை இந்த மாதிரி ரத்த குழாய்களில் இருக்கிற கழிவுகளாகட்டும் இதை வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கழிவுகளை வெளியேற்றுற புள்ளி இருக்குது. இந்த புள்ளியையும் இந்த மாதிரி 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கணும். அடுத்த புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலில் நின்னோம்னா பேக் சைடை கரெக்டாக காலில் ஒரு பின்னாடி முழங்கால் மூட்டு நேர் பின்னாடி ஒரு குழி மாதிரி தெரியும். இந்த புள்ளியில் வந்து UB40 அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது, யூரினரி பிளாடரோட புள்ளி இது. இந்த புள்ளியும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு வெரிகோஸ் வெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், அவங்க வந்து இந்த இடத்துல 3 நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். இந்த எல்லா புள்ளிகளையுமே நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரத்த குழாய்களில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும். உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற எல்லா ரத்த குழாய்களும் தெளிவாகும் போது இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் டச் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த வெரிகோஸ் வெயின் எல்லாம் வராமையும் தடுத்துக்கலாம். இந்த புள்ளிகளை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. உணவுகள் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கனாலே பொதுவாக வந்து பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி முதல் தர உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். இந்த உணவுகளை எடுத்துக்கும் போது சுத்த ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக பார்த்தீங்கனாலே ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி
கொஞ்சம் வெளிக்காத்து படுற மாதிரி இருந்து பழகணும். எப்பவுமே கதவு ஜன்னல் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ரூம், இப்போ ஒரு 10x10 இருக்கிற ஒரு ரூம்குள்ள நம்ம கொஞ்ச நேரத்தை வந்து கொஞ்ச நேரம் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி வச்சுட்டோம்னாலே அந்த ரூம்ல இருக்கிற ஆக்சிஜனோட அளவு வந்து குறைஞ்சிரும், கார்பன் டை ஆக்சைடா அதிகமா மாறிடும். இந்த மாதிரி எப்பவுமே வந்து நம்ம அடைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடாது. அதிகமா பாத்தீங்கன்னா வெளிக்காத்து படுற மாதிரி இருந்து பழகணும். ரூம்குள்ள இருக்கும்போதும் கதவு ஜன்னல் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 4:30 அதிகாலை நேரத்துல 4:30 to 6:00 வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்துலதான் ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமா இருக்கும். அந்த காத்து சுவாசிக்கும் போது இந்த மாதிரி அது கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்து அதிகமா நம்ம உடம்புல தேங்காது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்படி தேங்க தேங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரத்த குழாய்கள்ல போய் இந்த அசுத்த ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிரும். அதிக நேரம் நின்றுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பொதுவா இது அதிகமா தேங்கிரும். இவங்க பொதுவா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயோ அல்லது ஒரு விரிப்பு ஏதாவது ஒரு பெட்ஷீட் அந்த மாதிரி போட்டு விரிச்சு அதுல வந்து அடிக்கடி சமணம் போட்டு உட்கார்றத கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சமணம் போட்டு உட்காரும் போது உங்களுக்கு வந்து இந்த ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் சீராயிட்டே வரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நம்ம சாப்பிட உட்காரும் போதும் எப்பவுமே வந்து கீழே ஏதாவது ஒண்ணு விரிச்சு உட்கார்றது ரொம்ப நல்லது. அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க பாத்தீங்கன்னா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பாய் எடுத்து போட்டுதான் உட்கார சொல்லுவாங்க. ஏன்னா பாடியோட எனர்ஜியை ஃபுல்லா வெறும் தரை இழுத்துரும். அதனால நீங்க ரெகுலரா உட்காரும் போது சமணம் ஏதாவது ஒன்று விரிச்சு போட்டு அது மேல சமணம் போட்டு உட்கார்றது பொதுவா எல்லாத்துக்குமே நல்லது. இதை வந்து இந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளையும் ரெகுலரா டச் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இதுல இருந்து படிப்படியா நீங்க வந்து ரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்புல இருந்து பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் லைட்டா ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னாலும் இந்த புள்ளிகளை வந்து நீங்க ரெகுலரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுல இருந்து வெளியில வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.